ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிரிப்டகுமார் யூடியூப் சேனல் நீங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஓகே நெட் ஒர்க்கில் இருக்கக்கூடிய ஒரு டெஸ்னட் ஏட்ரா பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்வாப்பில் இருந்து ஒரு டெஸ்ட்நட் யாட்ராப் வந்திருக்கு கன்ஃபார்மாக இது மூலியமாக வந்து எல்லாருக்குமே ஒரு நல்ல ப்ராஃபிட் வரும் அண்ட் வந்து மறக்காம இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண வாட்ச் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா தான் நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பும் வந்து உங்களுக்கு புரியும் இன்கேஸ் நீங்கள் எதாவது ஒரு ஸ்டெப்பையும் மிஸ் பண்ணாலும் அப்படின்னா வந்து உங்களுக்கு ரிவார்ட்ஸ் கிடைக்காததுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதனால் வந்து மறக்காம வீடியோ ஸ்கிப் ஆனால் வாட்ச் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மொத்தம் வந்து இந்த ஏட்ராப்பில் வந்து ஃபோர் ஸ்டெப்ஸ் இருக்குது ஒவ்வொரு ஸ்டெப்பாக நான் வந்து சொல்கிறேன் இன் கேஸ் வந்து உங்களுக்கு ஏதாவது ஸ்டெப்பில் டவுட் இருந்தது அப்படின்னா வந்து கமெண்ட்டில் வந்து எனக்கு இந்த ஸ்டெப் வந்து டவுட்டாக இருக்குது அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து கேட்கலாம் நான் வந்து அதுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா வந்து கூகுள் பிளே ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து கிவி ப்ரௌசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரௌசரை வந்து இன்ஸ்டால் பண்ணணும் எக்கச்சக்கமான மெம்பர்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க எப்படி வந்து கிவி ப்ரௌசரில் மெட்டா மாஸ்க்கு வந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதை தான் வந்து நான் லைவாக வந்து பண்ண போகிறேன் இதான் வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா கிவி ப்ரௌசரை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களோட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் ஜஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து மெட்டா மாஸ்க் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லி வந்து போடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மெட்டா மாஸ்க் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு நீங்கள் போட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அவர் தான் வந்து உங்களோட மெட்டா மாஸ்க் எக்ஸ்டென்ஷன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும் இல்லை வந்து ஃபர்ஸ்ட் இதை வந்து க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் வந்து ஷோ ஓப்பன் ஆகும் லைக் வந்து இதே தான் உங்களுக்கு வந்து கிவி ப்ரௌசரில் ஓப்பன் ஆகுறது மேலே வந்து உங்களுக்கு வந்து ஆடு டு க்ரோம் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை ஜஸ்ட் வந்து க்ளிக் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா வந்து செக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து ஓகே அப்படின்னு சொல்லி கேட்கும் அதில் வந்து என்ன பண்ணிக்கோங்க ஓகே அப்படிங்கக்கூடியதான் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே அப்படிங்கக்கூடியதை க்ளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி செக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஷோ ஆகும் நேரத்துல என்ன என்னாகும் அப்படின்னா வந்து உங்களுக்கு இந்த மேலே வந்து ஒரு த்ரீ டாட் இருக்குல்ல அதை வந்து ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணிங்க அப்படின்னாலே வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கீழே வந்து ஷோ ஆகும் இந்த இடத்துல வந்து மெட்டா மாஸ்க் இதுக்கு கீழே வந்து மெட்டா மாஸ்க் அப்படின்னு சொல்லி வந்து ஷோ ஆயிருச்சு அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாகவே வந்து வந்துடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நேரத்துலேயே வந்து ஷோ ஆயிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் கொஞ்சம் நேரத்தில் வந்து உங்களுக்கு ரிமூவ் ப்ரோம் க்ரோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த த்ரீ டாட்டை வந்து க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு மெட்டா மாஸ்க் வந்து கீழே வந்துடும் பார்த்துக்கோங்க இந்த இடத்துல வந்து மெட்டா மாஸ்க் வந்துடும் இந்த மாதிரி வந்துருச்சுனாலே நீங்கள் எக்ஸ்டென்ஷனை வந்து இம்போர்ட் பண்ணிட்டீங்க தான் வந்து அர்த்தம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஜஸ்ட் அதை க்ளிக் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா வந்து மாஸ்கோட வேலெட்டை வந்து க்ரியேட் பண்ணுற சொல்கிறது வந்து வந்து வரும் இப்போ வந்து பாருங்கள் கெட் அப்படின்னு கூடிய வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க இதில் வந்து உங்களுக்கு என்ன கேட்கும் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து டெஸ்க்டாப் மோட்லேயே வந்து வச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இம்போர்ட் வேலட் அப்படி இல்லைனா கிரியேட்ட வாலெட் நீங்கள் வந்து உங்கள்கிட்ட ஆல்ரெடி எதாவது வேலெட் இருந்தது அப்படின்னா வந்து நீங்கள் வந்து இம்போர்ட் வேலெட்டு கொடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா வந்து ஓகே நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்து நூறு டெஸ்ட் டோக்கன் வந்து ஓகேட்டில் கொடுத்துருந்தாங்க இல்லையா நூறு ஓகேட்டின்னு சொல்லிட்டு நிறையா பேர் வந்து கிளைம் பண்ணியிருப்பீங்க இன்கேஸ் நீங்கள் அந்த மாதிரி கிளைம் பண்ணியிருந்திங்கன்னா நீங்கள் உங்களோட வேலெட் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம் இல்லை நான் இது வரைக்கும் எந்த எதுவும் கிளைம் பண்ணதில்லை புதுசாக வந்து வேலட் கிரியேட் பண்ணுறேன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து கிரியேட்டை வேலட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஆல்ரெடி ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்கேன் அதனால் நான் வந்து இம்போர்ட் அப்படிங்குறது வந்து கொடுத்துக்குறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து உங்களோட இதை வந்து வந்து பேஸ் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து பாஸ்வேர்டு என்ட்ர் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஐ ஹவ் ரீடு அதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களோட என்ன எண்ணாயிரம் அது அப்படின்னா வந்து இம்போர்ட் ஆயிடும் இன்கேஸ் நீங்கள் வேலெட் வந்து நியூவாக க்ரியேட் பண்ணுறீங்கன்னா உங்களோட பாஸ்வேர்டு மட்டும் செட் பண்ண சொல்லுவாங்க உங்களுக்கான அந்த ஃப்ரேஸ் வந்து கொடுப்பாங்க அதை பத்திரமா வந்து என்ன பண்ணிக்கோங்க நோட்டில் வந்து எழுதி வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாஸ்வேர்ட் எண்ட் பண்ணிட்டு இம்போர்ட் அப்படிங்கிறது வந்து க்ளிக் பண்ணிங்க அப்படின்னாலே என்ன ஆகிடும் அப்படின்னா வந்து உங்களோட வேலெட் வந்து இம்போர்ட் ஆயிரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் உங்களோட அக்கௌண்ட் வந்து இம்போர்ட் ஆகிடுச்சு இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து மேலே வந்து உங்களுக்கு வந்து இருக்கு இல்லையா இந்த வந்து ஒரு ரெட் கலர் பட்டன் அதை வந்து ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணிங்க அப்படின்னாலே வந்து என்னாகும் அப்படின்னா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து காமிக்கும் இதில் செட்டிங்ஸில் வந்து போய்க்கோங்க செட்டிங்ஸில் போனீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து அதில் வந்து நெட்ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை வந்து நெட்ஒர்க்ஸ் அப்படிங்கக்கூடிய ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இதில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து மேலே வந்து உங்களுக்கு ஆடு நெட்வொர்க் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா அந்த ஆடு நெட்ஒர்க் அப்படிங்கக்கூடிய வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க இதில் வந்து நான் வந்து நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் வந்து நான் வந்து ஓகேஇஎக்ஸோட டெஸ்ட் நட்டோட இது வந்து நான் வந்து கொடுத்துட்றேன் அதை வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா என்டர் வந்து பண்ணிக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் இம்போர்ட் பண்ண உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து சேவ் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க சேவ் அப்படிங்கிறத கொடுத்துட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா வந்து இந்த அட்ரஸ் வந்து இம்போர்ட் ஆயிரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இம்போர்ட் ஆன ஒன்று உங்களுக்கு என்ன காமிக்கும் நான் வந்து ஜீரோ ஓகேடி அப்படின்னு சொல்லி வந்து காமிக்கும் ஆல்ரெடி நீங்கள் நூறு டெஸ்ட் நெட் ஆஃபரில் வந்து ஜாயின் பண்ணியிருந்திங்கன்னா உங்களுக்கு நூறு ஓகே அப்படிங்கிறது வந்து காமிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணுறது இப்போ வந்து உங்களுக்கு ஜீரோ தான் காமிக்கும் யார் வந்து இது பண்ண வேணாம் இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் நான் வந்து அந்த டெஸ்ட் நெட் அதை வந்து எப்படி ஃப்ரீயாக வந்து நம்ம வந்து கிளைம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி வந்து பார்க்க போகிறோம் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஓவர் எப்படின்னா வந்து ஜஸ்ட் கிவி ப்ரௌசர் இன்ஸ்டால் பண்ணணும் அதில் வந்து மெட்டாமாஸ்க் எக்ஸ்டென்ஷனை வந்து இம்போர்ட் பண்ணிவிட்டு பேலட்டை வந்து கிரியேட் பண்ணி தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஈஸியான ஸ்டெப் தான் இதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடிய தான் வந்து செகண்ட் ஸ்டெப் தான் கொஞ்சம் வந்து இதாக இருக்கும் அதுவும் வந்து ஈஸி தான் நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்து அப்படி அப்படின்னாலே வந்து உங்களுக்கு ஈஸியாகவே வந்து என்ன ஆயிரும் அப்படின்னு வந்து புரிஞ்சிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன பண்ணிக்கோங்க மேலே வந்து ஒரு த்ரீ டாட் இருக்குல்லையே அதை வந்து ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து நியூ டேப் அப்படிங்கக்கூடியது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நியூ டேப்பில் போயிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து கோரல்ஸ் ஸ்வாப் அப்படிங்கக்கூடியதை வந்து நம்ம வந்து சர்ச் பண்ணணும் கோரல்ஸ் ஸ்வாப் டாட் ஆப் அப்படிங்கக்கூடிய வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு என்ன ஆகுமோ அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரு ஸ்வாப் வந்து வரும் அது என்ன ஸ்வாப் அப்படின்னா வந்து ஓகேஎக்ஸில் இருக்கக்கூடிய டெஸ்ட் நட்டில் இருக்கக்கூடிய ஸ்வாப் தான் அதில் வந்து நம்ம ஸ்வாப் பண்ணால் தான் வந்து நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து யார் வந்து கொடுக்குறதா வந்து சொல்லியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அதுக்குள்ளே போன உடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து ஷோ ஆகும் கனெக்ட் வித் மெட்டா மாஸ்க் அப்படிங்குறது வந்து ஷோ ஆகும் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து நெக்ஸ்ட் அப்படிங்க கூடியதை கொடுத்துட்டிங்க அப்படின்னா வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா வந்து கனெக்ட் வந்து ஆயிரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் ஷோ ஆகும் நான் உங்களுக்காக தான் வந்து இருந்து வந்து பண்ணி காமிக்கிறேன் ஏன்னா நிறையா மெம்பர்ஸ்க்கு வந்து இதில் டவுட் இருக்கும் அதனால தான் நான் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்தே வந்து நான் உங்களுக்காக வந்து செஞ்சு காமிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து கோரல்ஸ் ஸ்வாப்புக்கு வந்திங்கன்னா ஆல்ரெடி வந்து உங்களோட வேலெட் வந்து கனெக்ட் ஆகிடும் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இப்போது எல்லாமே வந்து ஓகே இதுதான் செகண்ட் ஸ்டெப்பு ஜஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா கோரல் ஸ்வாப்பை போட்டுட்டு உங்களோட அக்கௌண்ட் வந்து கனெக்ட் பண்ணிடணும் இதுதான் வந்து ஈஸியான ஸ்டெப் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இது மேலே வந்து ஒரு பட்டன் இருக்குல்லையா அந்த மேலே இருக்கக்கூடிய பட்டனை வந்து ஜஸ்ட் வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க இதில் என்ன பண்ணணும் வந்து கெட் ஓகே டெஸ்ட் நெட் அப்படிங்குறது வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும் இது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு ஃப்ரீயாக தான் கொடுக்குறாங்க நீங்கள் எந்த ஒரு ஃபீஸுமே வந்து பே பண்ண தேவையில்லை இந்த கெட் ஓகே டெஸ்ட் நெட் அப்படிங்கிறது வந்து கிளிக் பண்ணிங்க அப்போ நான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து அது டிஸ்கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்புக்குள்ள வந்து போகும் உங்கள்ட்ட ஆல்ரெடி டிஸ்கார்ட் ஆப் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை என்கிட்ட வந்து டிஸ்கார்ட் ஆப் இல்லைன்னா என்ன பண்ணிக்கோங்க பிளே ஸ்டோரில் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு அந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே அக்செப்ட் இன்வைட் அப்படிங்கிறது வந்து ஷோ ஆகும் அக்செப்ட் இன்வைட் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் பண்ணுற ஆப்ஷன் மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் வந்து காமிக்கும் அந்த இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து உங்களோட அட்ரஸ் இருக்கு இல்லையா இப்போ நீங்க வந்து ஒரு வேலெட் கிரியேட் பண்ணீங்க அட்ரஸ் அந்த அட்ரஸ் என்ன பண்ணணும் கமெண்ட்ல வந்து அவங்க சொல்லக்கூடிய சென்ட் பண்ணீங்கனாலே உங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்து பத்து ஓகே வந்து உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க எல்லாருமே தான் வந்து உள்ள வந்த உடனே இந்த இடத்துல வந்து இருக்கு இல்லையா இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து உங்களோட அட்ரெஸ் வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து நீங்க வந்து சென்ட் பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரு டிரான்சாக்சன் லிங்க் வந்து கொடுப்பாங்க அந்த லிங்க்ல என்னாகும் அப்படின்னா வந்து உங்களுக்கு பத்து ஓகே வந்து ஃப்ரீயாகவே வந்து கொடுத்துருவாங்க எக்ஸாம்பிளுக்கு இங்கே பாருங்கள் ஒருத்தவங்க உள்ளே வந்திருக்காங்க உங்களோட அட்ரஸை போட்ட உடனே கீழே வந்து ஒரு டிரான்சாக்ஷன் லிங்க் வந்துருச்சு இது எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னா வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு ஒரு தடவை வந்து ஃப்ரீயாகவே வந்து பத்து ஓகேடி வந்து கொடுத்துட்ருக்காங்க இது வந்து என்ன அப்படின்னா வந்து டெஸ்ட் ஆஃபர் தான் டெஸ்ட்டு பத்து ஓகேடி வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடச்சிடும் இதுதான் வந்து உங்களோட செகண்ட் ஸ்டெப்பு இந்த மாதிரி ஓகேடி கிடச்சிருச்சுனாலே நீங்கள் ஃப்ரீயாகவே டிரான்சாக்ஷன் ஃபீஸாக இருக்கட்டும் லிக்யூரிட்டி எல்லாமே வந்து ஃப்ரீயாகவே வந்து ப்ரொவைட் பண்ணலாம் ஓகே அப்படின்னு செகண்ட் ஸ்டெப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன் ஜஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா கோரல்ஸ் வேப்பை வந்து சர்ச் பண்ணிக்கணும் அதோட வந்து வேலெட்டை கனெக்ட் பண்ணிக்கணும் கனெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த டிஸ்கார்டுக்கு வந்தீங்கன்னா பத்து ஓகே உங்களுக்கு டெய்லி வந்து ஃப்ரீயாக வந்து கொடுப்பாங்க அதையும் வந்து கிளைம் பண்ணிக்கணும் அது வந்து நீங்கள் கிளைம் பண்ண தேவையில்லை ஜஸ்ட் வேலெட்டை அட்ரஸை மட்டும் இந்த இடத்துல வந்து பேஸ் பண்ணி நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கனாலே சென்ட் பண்ணீங்கனாலே உங்களுக்கு வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா வந்து பத்து இது வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே உங்கள் வேலெட்டுக்கு அதுவாகவே வந்து ஆட் ஆகிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த என்கிட்ட இருக்கக்கூடிய இந்த ஃபோர்டின் இது வந்து நான் வந்து ஒரு டூ டேஸாக வந்து கிளைம் பண்ணது அஞ்சு தான் வந்து நான் வந்து கோலாக மாற்றி லிக்குயூடி மைனிங்கில் வந்து போட்டிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ஸ்கேன் ஸ்டெப் ஓவர் இப்போ வந்து தேர்ட் ஸ்டெப் வந்து பண்ணணும் தேர்ட் ஸ்டெப் என்னன்னா வந்து ஸ்வேப் அண்ட் வந்து லிக்யூரிட்டி வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணணும் எப்படி அதை வந்து ப்ரொவைட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் வந்து சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு ஒரு ட்வெண்ட்டி இல்லையா அதில் வந்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா வந்து ஃபைவை வந்து நான் வந்து லிக்யூரிட்டி மைனிங்கில் வந்து அதாவது பூல்ஸில் வந்து நான் வந்து போட்டுவிட்டேன் அதையும் இப்போ நான் வந்து கிளைம் பண்ணிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் கிளைம் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து பத்து ஓகே மட்டும்தான் வந்து வரும் அதில் என்ன பண்ணிக்கோங்க அதில் ஒரு ஓகேடியை வந்து ஃபீஸ்க்கு வச்சுக்கோங்க மீது இருக்கக்கூடிய நைனை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து லிக்விடிட்டியில் வந்து ஆட் பண்ணணும் எப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட்டு ஓகேட்டியாக வந்து என்ன பண்ணிக்கோங்க கொஞ்சோண்டு வந்து வச்சுக்கோங்க அதில் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இப்போ வந்து ஃபோரை வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இருக்கும் இல்லையா நைனில் பாதி அதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து நான் வந்து கோலாக வந்து மாற்ற போகிறேன் இந்த மாதிரி கோல் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஷோ கீழே ஷோ பண்ணீங்கனாலே அதில் வந்து கோலை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ஸ்லாப் அப்படிங்குறது வந்து வந்து கொடுத்துருங்க இப்போ கன்ஃபார்ம் ஸ்வாப் அப்படிங்கக்கூடிய கொடுத்தோம் அப்படின்னா வந்து இந்த மாதிரி தான் வந்து ஷோ ஆகும் ஃபர்ஸ்ட் அப்ரூவ் கேட்கும் இதுக்கு நீங்கள் வந்து எப்படி அப்ரூவ் பண்ணுறதுனா அந்த த்ரீ டாட் இருக்குல்ல அது வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க த்ரீ டாட்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு மெட்டா மாஸ்கில் வந்து இந்த மாதிரி ஒன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும் அந்த ஒன்னை கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா வந்து கன்ஃபர்மேஷன் வந்து கேட்கும் நீங்கள் ஜஸ்ட் கன்ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னாலே வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து இங்கேருந்து வந்து கன்ஃபார்ம் அப்படிங்கிறது வந்து கேட்கும் இப்போ வந்து நான் கன்ஃபார்ம் அப்படிங்கிறத வந்து கொடுத்துட்டேன் கன்ஃபார்ம் கொடுத்த ஒன்று என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து டேரெக்டாக வந்து இந்த கோரல் ஷாப்புக்கு வந்தீங்கனாலே உங்களோட இது வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா வந்து கன்ஃபார்ம் வந்து ஆயிரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் கன்ஃபார்ம் வந்து ஆயிடுச்சு நம்மளிலேருந்து வந்து பேலன்ஸ் வந்து எடுத்துட்டாங்க இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து அதே மாதிரி மறுபடியும் என்ன பண்ணிக்கோங்க உங்கள்கிட்ட வந்து நெக்ஸ்ட் வந்து யூஎஸ்டிகே அப்படிங்கக்கூடிய ஒரு இது இருக்கு இல்லையா அந்த கே போட்ட சிம்பிள் அதையும் வந்து என்ன பண்ணிக்கோங்க அதை வந்து ஜஸ்ட் வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி மீதி வந்து உங்கள்கிட்ட டென் இருக்கிறதுனால ஒரு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இருக்கு இல்லையா அந்த ஃபோர் பாயிண்ட் ஃபைவ்யே என்ன பண்ணிக்கோங்க ஸ்வாப் அப்படிங்கிறத வந்து கொடுத்துக்கோங்க இப்போ கன்ஃபார்ம் ஸ்வாப் அப்படிங்கிறத வந்து கொடுத்துட்டோம் வந்து அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ ட்ரான்சாக்ஷன் வந்து சப்மிட் ஆயிடுச்சு இப்போ நம்ம மட்டும் ரெண்டுமே இருக்குது நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து லிக்யூடிட்டி அப்படின்றது இல்லையா லிக்யூரிட்டியை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ ஆடு லிக்யூடிட்டி அப்படிங்கக்கூடிய கொடுத்துட்டு மேலே வந்து என்ன கொடுத்துக்கணும் அப்படின்னா வந்து கோல் கொடுத்துக்கணும் கீழே வந்து என்ன கொடுத்துக்கணும் அப்படின்னா வந்து யூஎஸ்டிக்கே வந்து கொடுத்துக்கணும் இப்போ வந்து ரெண்டையும் வந்து மேக்ஸிமம் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து ஷோ ஆகும் மேலே வந்து கோல் கொடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு வந்து கீழே யூஎஸ்டிகே வந்து கொடுத்தாச்சு அப்புறம் அப்ரூவ் யூஎஸ்டிக்கே அப்படிங்க கொடுத்து கொடுத்துட்டு அதையும் வந்து அப்ரூவ் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து லிக்யூரிட்டியை வந்து ப்ரொவைட் பண்ணிடணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு அப்ரூவ் ஆயிடும் சப்ளை சப்ளே அப்படிங்கிறத வந்து கொடுத்துக்கோங்க இந்த மாதிரி கன்ஃபார்ம் சப்ளை அப்படிங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா வந்து சக்ஸஸ் ஆகிரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து லிக்யூரிட்டி வந்து ஆட் பண்ணிட்டோம் இப்போ வந்து மேலே இருக்கக்கூடியதை வந்து க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஏர்னிங் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஏர்னிங் அப்படிங்கக்கூடிய ஆப்ஷனை வந்து ஜஸ்ட் வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க அந்த ஆப்ஷன் வந்த உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய லிக்யூரிட்டி காயின்ஸ் வந்து அதில் வந்து ஸ்டாக் பண்ணணும் அதான் அவங்க சொல்லியிருக்காங்க இந்த பாருங்கள் நேம் இப்போ வந்து பண்ணோம்ல கோல் யூஎஸ்டிகே எல் லிக்யூரிட்டி பேரு அந்த பேரில் தான் நம்ம இப்போ வந்து ஸ்டாக் பண்ண போகிறோம் ஏன்னா மற்ற எல்லாமே வந்து கொஞ்சம் கம்மியான ரிவார்ட்ஸ் தான் இருக்குது அதுதான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதனால தான் நம்ம வந்து அதை செலக்ட் பண்ணணும் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து எனல் வந்து பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து இப்போ என்னபிள் ஆகிடுச்சி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து அந்த ப்ளஸ் அப்படிங்கக்கூடியதை வந்து கொடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து உங்கள்கிட்ட வந்து பேலன்ஸ் வந்து இருக்கும் மேக்ஸிமம் அப்படிங்கக்கூடியதை கொடுத்துட்டு கன்ஃபார்ம் அப்படிங்கக்கூடியத வந்து கொடுத்துருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ட்ரான்சாக்ஷன் சப்மிட்டட் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு இப்போ வந்து நம்ம வந்து உள்ளே வந்து போட்டாச்சு இப்போ இப்போ நம்ம போட்ட செகண்ட்லேயே வந்து ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஜீரோ டூ கோல் வந்து மைன் இருக்குது அண்ட் வந்து நம்ம வந்து அளவுக்கு வந்து நேராகுதோ அந்த மாதிரி வந்து அதிகமான கோல்ஸ் வந்து இதில் வந்து மைன் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இதுதான் தேர்ட் ஸ்டெப் லிக்விட்டே வந்து ப்ரொவைட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நீங்கள் ஒவ்வொரு நாள் உங்களுக்கு கொடுக்குறாங்க இல்லையா அந்த கோல்ஸை வச்சு நீங்கள் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா வந்து லிக்விடிட்டே வந்து ப்ரொவைட் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா நீங்கள் வந்து ஒரு த்ரீ டேஸ்க்கு வந்து என்ன பண்ணிக்கோங்க டெய்லி போயிட்டு அந்த டிஸ்கார்டில் போயிட்டு உங்களோட அட்ரஸ் வந்து போடுங்க டெய்லி உங்களுக்கு என்ன கொடுப்பாங்க அப்படின்னா வந்து பத்து பத்து இது வந்து கொடுப்பாங்க அதை அந்த பத்து பத்து ஓகேடி என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா வந்து மறுபடியும் வந்து கோலாவே வந்து மாற்றி ஒரு நூறு கோல் கிட்ட வந்து வச்சுக்கோங்க மூணு நாள் நீங்கள் வந்து கோலா மாற்றினீங்க அப்படின்னாலே வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் கோல்ஸ் கிட்ட வந்து வந்துடும் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ஒரு நூறு கோல் வந்து நம்ம வந்து ஹோல்டு பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இப்போ வந்து நான் வந்து ஸ்லாப் கொடுத்துக்கிறேன் இப்போ வந்து என்கிட்ட இருக்கக்கூடிய அந்த நான் வந்து ரெண்டு செகண்ட் டே வந்து கிளைம் பண்ணதை வந்து நான் வந்து இந்த மாதிரி கோல்ஸை வந்து மாற்றி வச்சுக்கிறேன் ஏன்னா வந்து ஒன்று என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து லிக்யூரிட்டியில் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் நூறு கோல் வந்து உங்கள்கிட்ட வந்து நீங்க வந்து உள்ள வந்து நீங்க ஸ்டாக் பண்ணி இருக்கணும் அதாவது அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க நான் கொடுத்துட்டேன் இப்போ வந்து என்ன வந்து எனக்கு வந்து பத்து கோல வந்து நான் வந்து இப்போ வந்து நான் பத்து ஓகேடி வந்து கோல்ஸாக வந்து மாற்றி வச்சிட்டேன் இதே மாதிரி நீங்கள் த்ரீ டேஸ்க்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு டே வரக்கூடியது வந்து லிக்யூரிட்டி வந்து போயிடும் செகண்ட் டே வரக்கூடிய டென் தேர்ட் டே வரக்கூடிய டென் அது வந்து ஃபோர்த்து டே வரக்கூடிய டென்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் எந்த மாதிரி வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா வந்து கோலாக வந்து மாற்றி வச்சுக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து என்கிட்ட வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு தேர்ட்டி நைன் கோல்ஸ் கிட்ட வந்து இருக்குது மாதிரி வந்து நீங்கள் வந்து ஒரு த்ரீ டேஸ் வந்து பண்ணிங்கனாலே வந்து உங்களுக்கு ஒரு நூறுக்கு மேலேயே வந்து கோல்ஸ் வந்து வந்துடும் மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்கனாலே என்ன அப்படின்னா வந்து உங்களுக்கு இந்த ஸ்வாப் லிக்யூரிட்டி எல்லா வேலையுமே வந்து முடிஞ்சது தேர்ட் ஸ்டெப் வந்து டோட்டலாக வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சி அண்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ஃபோர்த் ஸ்டெப் வந்து ரொம்ப சிம்பிள் தான் நான் அதை வந்து சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேர்ட் ஸ்டெப் வரைக்கும் நீங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டீங்கனாலே ஃபோர்த்து ஸ்டெப் உங்களுக்கு இந்த மாதிரி தான் நான் வந்து நம்மளோட டெலகிராம் குரூப்பில் வந்து ஒரு பாட் கொடுப்பேன் அந்த பாட்டுக்குள்ள வந்த உடனே உங்களுக்கு வந்து ஒரு கேப்ச்சர் கேட்கும் கேப்ச்சர் கவர் கொடுத்துட்டிங்க அப்படின்னாலே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து அவங்களோட சோசியல் மீடியா அதாவது ட்விட்டர் மீடியம் அண்ட் வந்து எல்லாத்துலேயும் வந்து ஜாயின் பண்ண சொல்லுவாங்க ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து பேலன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்களோட அக்கௌண்ட் அதாவது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து உங்களோட அட் வந்து கேட்பாங்க ஓகே டு வேலிட் அட்ரஸ் இப்போ நீங்கள் லிக்யூரிட்டி ஒரு அட்ரஸ் வந்து நான் வந்து கிரியேட் பண்ணி உங்களை வந்து ப்ரொவைட் பண்ண சொன்னேன் இல்லையா அதோட அட்ரெஸ்ஸை என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் கொடுத்துக்கணும் அட்ரஸ் வந்து நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து இதாயிரும் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து மெயின் நெட் லான்ச் ஆன உடனே நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா வந்து கோரல் டோக்கன்ஸ் வந்து கோல் டோக்கன்ஸ் வந்து நமக்கு ஃப்ரீயாகவே வந்து கொடுத்துருவாங்க இப்போதைக்கு ஒரு கோலோட வேல்யூ வந்து டெஸ்ட் நெட் வந்து சிக்ஸ் தௌசண்ட் டாலர் ப்ளஸில் வந்து இருக்குது கண்டிப்பாக மேபி வந்து ஒரு ஹண்ட்ரட் டாலர் வரைக்கும் கூட போகும் நெக்ஸ்ட் குவிக்குன்னு கூட சொல்லலாம் ஏன்னா வந்து கண்டிப்பாக கோல் ஒரு பெரிய லெவலில் போகும் ஓகே வந்து நல்ல போனால் அதனால் வந்து மறக்காமல் இந்த இதில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க மேபி வந்து அதிகமான ஸ்டெப்ஸ் இருக்கிறதுனால மேபி நான் ஏதாவது வந்து சொல்லியிருக்கேன் அது உங்களுக்கு புரியல அப்புடின்னா வந்து நீங்கள் வந்து கமெண்ட்டில் கேட்கலாம் இல்லை அப்புடின்னா வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்புடின்னா வந்து வீடியோ வந்து ஒரு டூ டைம்ஸ் கிட்ட பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து புரிஞ்சுரும் அண்ட் வந்து நான் வந்து உங்களுக்காக வந்து லாஸ்ட்டாக வந்து எல்லா ஸ்டெப்ஸையுமே வந்து சொல்கிறேன் ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்போனா வந்து என்ன பண்ணணும்னா கிவி ப்ரௌசரை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களோட மெட்டாமாஸ் குவாலிட்ட க்ரியேட் பண்ணிக்கோங்க அதான் உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நெகண்ட் செகண்டு என்ன பண்ணணும் அப்புடின்னா வந்து கோரல் ஸ்வாப் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணிவிட்டு அதில் வந்து கெட் ஃப்ரீ ஓகே அப்படிங்கறது க்ளிக் பண்ணிட்டு டிஸ்கார்ட் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு அதில் உங்களோட அந்த கமெண்ட்டில் வந்து உங்களோட அட்ரெஸை கொடுத்தீங்கன்னா

தேர்டு ஸ்டெப்பு இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே வந்து என்ன பண்ணணும்னா நான் வந்து டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கக்கூடிய பாட்டில் வந்து உங்களோட அட்ரஸ் வந்து இந்த மாதிரி நான் சொன்ன சோசியல் மீடியா ஸ்டாஸ்க்கெலாம் பண்ணிட்டு அட்ரஸ் போட்டிங்கன்னா அதை அவங்களோட ஃபோர்த்து ஸ்டெப் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் நீங்கள் இந்த அட்ரஸ் கொடுத்துட்டீங்கனாலே உங்களோட அட்ரஸ் வந்து எலிஜிபிள் ஆகிடும் அவங்க வந்து இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஏட்ராப் வந்து ஃபஸ்ட்டு ரவுண்டு வந்து முடிஞ்சிருச்சு எப்பயோ வந்து இப்போ செகண்ட் ரவுண்டு வந்து டுவெண்ட்டி எயிட்லேருந்து ஜாயின் ஆகி இப்போ வந்து போயிட்டுருக்கு நீங்கள் எவ்வளோ ஃபஸ்ட்டாக பண்ணுறீங்களோ அவ்வளோ ஃபஸ்ட்டாக மொத்தம் வந்து ஃபார்ட்டி தௌசண்ட் அட்ரஸ்க்கு தான் வந்து என்ன அப்படின்னா வந்து வேலிட் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஃபார்ட்டி தௌசண்ட் அட்ரஸ் வந்து தாண்டிடுச்சு அப்படின்னா வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா க்ளோஸ் பண்ணிடுறேன் அதனால அதனால் நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து பண்ணிக்கோங்க இன்னும் அந்த ஃபார்ட்டி தௌசண்ட் அட்ரஸ் வந்து எலிஜிபிள் ஆகலை நிறைய பேர் வந்து பாட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால இன்னுமே வந்து டைம் இருக்கும் ஆனால் எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக உங்களால் முடியுதோ நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கோங்க இது பண்ணிக்கோங்க மேபி வந்து நீங்கள் த்ரீ டேஸ் யூஸ் பண்ணுறப்ப வரக்கூடிய ஓகேடி எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணலாம் கோலாக மாற்றி வச்சுக்கோங்க மினிமம் ஹண்ட்ரட் கோல்ஸ் வந்து வரணும் த்ரீ டேஸ்லேயே வந்து நம்மளால் என்ன பண்ணிக்கலாம்னா அந்த ஹண்ட்ரட் கோல்ஸை வந்து கொண்டுட்டு வந்துடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் வந்து கேளுக்கு இந்த கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் எல்லாரும் ஜாயின் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சேனலில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோஸ் எல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ